கோவில்பட்டி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி நேரத்தில் தற்காலிக பெண் ஊழியருடன் உல்லாசத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசனேந்தலில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றி வந்தவர் குருசாமி. அவர் இளையரசனேந்தலில் தனியாக ஸ்ரீ முத்தையா கிளினிக் என்ற பெயரில் மருத்துவமனை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றும் தூய்மை பணியாளர் ஒருவருடன் பணி நேரத்தில் அடிக்கடி நெருக்கமாக ஒன்றாக இருந்து வருவதாகவும் அந்த நேரத்தில் சிகிச்சை பெற வரக்கூடிய நோயாளிகள் அறைக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் வரும் நீலவேணி என்பவரை வாசல் வெளியில் பாதுகாப்பிற்கு நிற்க வைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பணி நேரத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக பணியாளருடன் மருத்துவர் குருசாமி நெருக்கமாக ஒன்றாக இருக்கும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் நீலவேணி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் மருத்துவர் குருசாமி மீது புகார் அளித்துள்ளார். மருத்துவரும் தற்காலிக பணியாளராக பணியாற்றும் தூய்மை பணியாளருடன் இருப்பதை தான் பார்த்து விட்டதால் தன்னை பழிவாங்கும் விதமாக தினந்தோறும் இருவரும் உள்ளே சென்றதும் அறைக்குள் யாரும் செல்லாமல் இருக்கும் வகையில் தன்னை பாதுகாவலுக்கு நிறுத்தி வைத்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக நீலவேணி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் இருவரும் இருக்கும் வீடியோ தான் எடுத்துவிட்டேன் என்று கூறி தனது செல்போனையும் திருடி வைத்து விட்டதாகவும் தனக்கு விடுமுறை கூட கொடுக்காமல் வேண்டுமென்றே தன்னை பல்வேறு வகையில் துன்புறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் வந்து இவர் சொல்லுபடி கேட்கறதுக்கு என்னை வந்து வெளியில அந்த சேரை விட்டு எந்திக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி யார பேசினாலும் சரி எனக்கு அடி பண்ணியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பேசுவார். அந்த அந்த இடத்த விட்டு எந்திக்காம பல பேர் வந்தாலும் இவருக்கு வந்து நான் என்ன நீங்கள் இது இதென்னா நீங்கள் காவலுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கமாலாம் கேட்டிருக்காங்க ஓபி போட்டு வர்றவங்க. ஆனால் இவங்க உள்ளே வந்து ஒரு பொது இடத்துல வந்து இவங்க ஒரு தண்ணி குடிக்க போக முடியாது, ஒரு சாப்பிட போக முடியாது, எதுவும் பண்ண போக முடியாது. ஒரு பாத்ரூம் போனாலும் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. இது வந்து அந்த பிள்ளைக்கு அவங்க அவங்க சம்மந்தப்பட்டு நடக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு அதே இது ஒரு தனி இடத்துல இருக்கும்போது எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து ரெக்கார்டிங் பண்ணேன். அவங்க ரெண்டு பேரும் தப்பாக இருக்கிறத வந்து ரெக்கார்டிங் பண்ணேன். அது வந்து அது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு என் ஃபோன் அன்னைக்கு வந்து எடுத்துட்டாரு. இல்லை இல்லை ஆஸ்பத்திரிக்குள்ள இதை வந்து நான் என்னை காவலுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அதிகார அந்த அதிகாரி அப்படிங்கிற ஒரு இதில் என்னை காவலுக்கு வச்சு தான் அவர் பண்ணுறாரு. காவலுக்கு இருன்னு சொல்லாமையவும் இந்த மாதிரி வெளியில் யாரும் வந்தால் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் சொல்லுவார். அந்த டாக்டரும் சொன்னாங்க, அது அவங்களுக்கு மேலே அதிகாரியான பிஎம்ஓவும் சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு மூணு லீவ் இருக்குது, அது வந்து எங்களுக்கு வேலை பார்த்து சம்பளம் கிடையாது, அந்த லீவை வந்து கொடுக்க சொன்னாங்க. அவர் கொடுக்க முடியாதுன்ட்டார். கண்டிப்பாக வந்து இந்த பிள்ளை வேலை தான் பார்க்கணும், ஆறு நாள் வேலை பார்த்தா தான் நான் ஒரு நாள் லீவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த லீவு எனக்கு கொடுக்க மறுத்துட்டார். அது மாதிரி வெளியே எங்கேயும் போனால் எதுவும் வேணும்னே பண்ணுறது. நீலவேணியின் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இதில் மருத்துவர் குருசாமி தற்காலிக பெண் ஊழியருடன் சல்லாபத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து நீலவேணியின் அளித்த புகாரின் பேரில் குருசாமியை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது அவதூறாக பேசுதல், கொலை மிரட்டல், செல்போன் காணாமல் போனது, பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை காக்க வைத்து சல்லாபத்தில் ஈடுபட்ட மருத்துவர் குருசாமிக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.